ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். பெண்கள் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. பட் இன்னைக்கு நம்ம கதையில பார்க்க போற ஆண்ட்ரியா அப்படிங்கிற பெண்மணி அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்களோ அதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு டைமா சந்திச்சிருப்பீங்க. ஒன்னு ஸ்கூல் படிக்கும் போதோ, இல்ல காலேஜ் படிக்கும் போதோ, இல்ல படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போகும்போதோ, இல்ல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு பருவத்துல இந்த மாதிரி பிரச்சனையை உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. பட் ஆண்ட்ரியா அப்படிங்கிற பெண்மணிக்கு இந்த கேஸில் நடந்த விஷயம் உண்மையிலேயே நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத அவ்வளவு கொடூரமான விஷயம். 2011 வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் டைம் 2 seconds எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஒவ்வொரு தடையும் நான் வீடியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ வியூ வந்திருக்கு, லைக் வந்திருக்குன்னு பார்ப்பேன், எவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கடைசியில் தான் பார்ப்பேன். இது ரெண்டும் தான் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதையில் வர ஆண்ட்ரியா அப்படிங்கிற பெண்மணியோட பிறப்பே கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் தனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் கூட அந்த குழந்தை அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 10 வருஷம் முயற்சி பண்ணுறாங்க, ரெண்டாவது குழந்தையை அவங்களால பெற்றுக்க முடியல. இது நடந்தது 1985 வருஷம். அப்போவே இவங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்வான்ஸ்டு IVF ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. 1985 வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த தம்பதிகள் இருந்த சிட்டியில் ஃபஸ்ட்டு IVF மூலமாக பிறந்த குழந்தை இந்த ஆண்ட்ரியா அப்படிங்கிற பெருமை அவங்களுக்கு உண்டு. ஃபைனலாக ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆண்ட்ரியோட அம்மா அப்பாவுக்கு ரெண்டாவதாக ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஃபைனலாக ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு ரொம்ப லைஃப் சூப்பராக செட்டில் ஆயிடுச்சு. இந்த ஆண்ட்ரியாவை ரொம்ப சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆண்ட்ரியாவை பிடிக்காதவங்க அந்த குடும்பத்தில் மட்டுமல்ல அந்த கம்யூனிட்டியில் யாருமே இருக்க முடியாது. பழகிறதுக்கு அவ்வளவு இனிமையானவங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாவே உதவி செய்வாங்க. மொத்தத்தில் அந்த கம்யூனிட்டியில் ஆண்ட்ரியாவுக்கு ரொம்பவே ஒரு நல்ல பேர் இருந்திருக்கு. இந்த ஆண்ட்ரியா ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அவங்களுக்கு பிடிச்ச அக்கௌண்டிங் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வருஷம் காலேஜ் படிப்பு முடிக்க விட்டு ஃபைனலாக அக்கௌண்டன்ட் அவங்களுக்கு ஒரு லா ஃபார்மில் வேலை கிடைக்கிது. ஸோ சந்தோஷமாக அந்த வேலையை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஜெர்ஹார்ட் அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க. பார்த்தவனே அவருக்கு பிடிச்சி போச்சு, ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாக நீங்கள் லைஃப்பில் காதலிக்கும் போதும் சரி, திருமணம் ஆகிறப்பவும் சரி, ஃபஸ்ட்டு கணவன் மனைவியோ இல்லை காதலன் காதலிக்கலையோ ரொம்ப சிங்க், கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கும். பட் அந்த காதல் மோகமாக என்னன்னு தெரியல. கொஞ்ச நாள் ஒருத்தர் மேலே இருக்கிற குறைபாடுகள் வெளியில் தெரியாது. பட் கொஞ்ச நாள் போக போக தான் லைஃபோட ரியாலிட்டி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்களோட ட்ரூ கலர்னு சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் காதல் கண்ணை மறைச்சிருக்கோம், இப்போ தான் அவங்களோட ரியல் பிஹேவியர் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதில் நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த ஆண்ட்ரியா ஜெரார்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு கணவர் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா காதலிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் இந்த ஜெரார்ட் பத்தி நிறைய உண்மைகள் தெரிய வர ஆரம்பிக்குது. அது ஆண்ட்ரியாவுக்கு அளவுக்கு அதிகமான அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. பேசிக்காவே ஆண்ட்ரியாவோட காதலர் ஜெரார்டோட கேரக்டர் என்ன அப்படின்னா பயங்கரமான டாமினன்ட் கேரக்டர். அவன் சொல்றதா அவங்க காதலி கேட்கணும், அது மட்டுமல்ல தன்னோட காதலி தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டுக்குள்ள பட்டாம்பூச்சி அடைச்சி வைக்கிற மாதிரி இவன் அடைச்சி வைக்க விரும்புறான். சரி ஓகே, எல்லாருமே காதலன் காதலிக்கிட்ட பொசசிவா இருப்பாங்க. தன்னோட காதலி இன்னொரு பையன் கூட பேசினா இந்த காதலனுக்கு பிடிக்காது, இதெல்லாம் சகஜம் தான். பட் இவனோட பொசசிவ்னஸ் அடுத்த லெவலில் இருக்கு. அதாவது தன்னோட காதலி ஆண்ட்ரியாவுக்கு தன்னை தவிர யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஏன் ஆண்ட்ரியா அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிக்க விட்டு ஆண்ட்ரியாவுக்கு இது பயங்கரமான கோபத்தையும் பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட்டையும் உண்டு பண்ணுது. அப்படி இருந்தால் கூட ஓகே, இவன் என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெரார்ட் மேலே இருக்க காதலனால அவங்க காதல் வாழ்க்கை அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இந்த டயத்தில் ஆண்ட்ரியா அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தால் கூட அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த ஆண்ட்ரியாவோட பிஹேவியரில் மிகப்பெரிய மாற்றம் தெரியுது. முன்னாடி சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற பொண்ணு இப்போ பேசுறதுல எந்த சந்தோஷம் தெரியல, ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி தெரிய விட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கும் இது அளவுக்கு அதிகமான வருத்தத்தை உண்டு பண்ணுது. ஈவன் சம்டைம் ஜெரார்டோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஆண்ட்ரியாவோட அம்மா அப்பா கிட்ட பேசினா கூட பிடிக்காம ஒரு ஸ்டேஜில் அவங்க அம்மா அப்பாவே மிரட்ட ஆரம்பிக்கிறான். உங்க பொண்ணு கிட்ட இனிமேல் நீங்க பேசுனீங்கன்னா உங்க பொண்ணு மட்டுமல்ல உங்களை கூட நான் கொலை பண்ணவே தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேத்தையும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேத்தையுமே மிரட்டியிருக்கான். அந்த அளவுக்கு இந்த ஆண்ட்ரியாவை அவங்க அம்மா அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் இருந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்து இவனுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி
என்ன சொல்றது, ஒரு சிறை வாழ்க்கை மாதிரிதான் இந்த வாழ்க்கையை ஆண்ட்ரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்ட்ரியாவோட அம்மா அப்பாவுக்கு இப்ப கொஞ்சம் கவலை அதிகமாகுது. உண்மையிலே தன்னோட பொண்ணு சேஃபா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கிறதுனால ஆண்ட்ரியாவோட அப்பா தன்னோட பொண்ணோட சேஃப்டியை கருதி 24 மணி நேரம் அவங்களை பின்தொடர ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவர் பார்த்த காட்சி அவரை பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அவரோட கண்ணு முன்னாடியே ஆண்ட்ரியாவை அந்த காதலர் பயங்கரமா கொடுமைப்படுத்துறத பாக்குறாரு. அதாவது கார்ல ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க, ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் வருது. அப்போ இந்த ஜெரார்டு என்ன பண்றான், ஆண்ட்ரியாவை காருக்குள்ள இருந்து வெளியில பிடிச்சு தள்ளி அவன் கையில வச்சிருந்த லேப்டாப்பை அவங்க மேலவே தூக்கி போடுறான். இதுல அவங்களுக்கு தலையில கடுமையான காயம் ஏற்படுது. இதை தூரமா நின்று பார்த்துட்டு இருந்த ஆண்ட்ரியாவோட அப்பாவுக்கு பயங்கர கோபம் வருது. இதுக்கு மேல இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அன்பார்ச்சுனேட்டா சவுத் ஆப்பிரிக்கன் போலீஸ் இவன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே எடுத்துக்கல. இப்படியே இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல ஆண்ட்ரியாக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆச்சு. இதுக்கு மேல இவன் கூட இருந்து நம்ம என்னத்தை சாதிக்க போறான், இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி ஆண்ட்ரியாவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைனலா ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கி வைக்கிறாங்க. அந்த ஆர்டருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், இவன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், இனிமேல் இவன் என்னை பார்க்கவோ என் கூட தொடர்புலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்ட ரீதியாக அவங்ககிட்ட இருந்து விலக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் இந்த ஜெரார்டு அதெல்லாம் கேட்குறாளா, நீ என்ன வேணாலும் ரெஸ்டைனிங் ஆர்டர் வாங்கி வை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ எனக்கு மட்டும்தான் கிடைக்கல அப்படின்னா நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் இந்த ஜெரார்டுக்கு இருந்துட்டு இருக்கு. பட் இந்த ஆண்ட்ரியா என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இருந்து ரெஸ்டைனிங் ஆர்டர் வாங்கிட்டு நீ இந்த ஊரில் இருந்தானே என்ன பின்தொடர்வை, நான் கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாம இந்த காதலனுக்கு பயந்து அவங்களோட வேலையை விட்டுட்டு வெளியூர்ல இங்க இருந்து பழமை தொலைவுல ஜோகன்னஸ்பர்க் அப்படிங்கிற ஊர்ல ஒரு அக்கவுண்டிங் ஃபேமில வேலை வாங்கிட்டு யாருக்குமே தெரியாம யாரு கூடயும் கான்டாக்ட்ல இல்லாம ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட காதலி தாங்கிட்டு இருந்து தலைமறைவாகி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காளே அப்படிங்கிறத இந்த ஜெரார்டால ஏத்துக்க முடியல. நீ எங்க வேணாலும் போய் ஓடி ஒளி, உன்னை நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வித்தியாசமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான். பயங்கரமான கிரிமினல் பிரெயின் அவனுக்கு. இவங்க அக்கௌண்ட் ஃபேமில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதனால் இந்த ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மைல் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் எந்த மாதிரிலாம் அக்கௌண்டிங் ஃபேம் இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஃபோன் பண்ணி இவங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஃபைனலாக 36வது தடவை ஒரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபோனை ஆண்ட்ரியாவே எடுக்கிறாங்க. அப்போ இவன் பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். என்னமோ எனக்கு தெரியாமல் நீ ஓடி ஒளிச்சிட முடியும்னு நினைக்கிறியா, இப்போ நீ எங்கே வேலை பார்க்குற அப்படிங்கிறது எனக்கு தெரியும், கூடிய விரைவில் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லவிட்டு ஒரு நிமிஷம் இந்த ஆண்ட்ரியாவோட இதய துடிப்பை நின்று போச்சு. அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எவ்வளோ நாள் தான் ஓட முடியும், எவ்வளோ கம்பெனிஸ் தான் வேலை மாற்ற முடியும், எவ்வளோ ஊருக்கு தான் ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவன் என்ன வேணாலும் வரட்டும், இந்த வட்டம் ஃபேஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் முடிவோட இருக்காங்க. பட் இவன் ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறான்னா, ஆண்ட்ரியாவோட கம்பெனியில் போய் பார்த்து அவசரப்பட்டு பேசினா அவங்க கம்பெனியை மாறி போயிட்டா திரும்ப அவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவங்க எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களோ அந்த கம்பெனிக்கு வெளியில் 1 or 2 days அவங்கள க்ளோஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணி ஃபைனலாக இந்த ஆண்ட்ரியா எந்த வீட்டில் தங்கியிருக்காங்க, அதுவும் தனியாக தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க விட்டு இனிமேல் ஆண்ட்ரியாவை எப்போ வேணாலும் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை அவனுக்கு இருக்குது. இப்படி பல நாள் இந்த ஆண்ட்ரியா அவன் பின்தொடர்ந்ததுக்கு அப்புறம் மே மாசம் 2 2011 ஒரு நாள் ஆண்ட்ரியாவோட வீட்டு கதவை தட்டுறான். ஆண்ட்ரியா டெஃபினட்டா இவனை எதிர்பார்க்கவே இல்லை. கதவை திறந்தவனை ஒரு நொடி கூட தாமதிக்காம அந்த கதவை புஷ் பண்ணி சாத்திட்டு இப்போ ஆண்ட்ரியாவை அவங்க சொந்த வீட்டுக்குள்ளே சிறை வைக்கிறான். நீ என்ன பெரிய இவளா, என்ன விட்டுட்டு நீ இவ்வளவு தூரம் ஓடி வந்து ஒளிஞ்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா, நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு கிடைக்காது, நீ வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இனிமேல் உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது, உன்னை முழுவதுமான சிறை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அவங்கள அடைச்சி வச்சு பயங்கரமாக கொடுத்த கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். உடல் ரீதியாக மன ரீதியாக ஃபேஸில் எங்கே பார்த்தாலும் இப்படி குத்தி அவங்க உடம்பே காயமாக இருக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் ஆண்ட்ரியா ரொம்ப கிளவராக இவனோட கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிட்டு அந்த வீட்டு கதவை திறந்துட்டு வெளியில் ஹெல்ப்புக்காக ஓடி வர்றாங்க. பட் ஆண்ட்ரியா வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இவன் கையில் கிச்சன்லேருந்து ஒரு மிகப்பெரிய கத்தி எடுத்துகிட்டு இவனும் பின்னாடியே ஓடுறான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க செக்யூரிட்டி கார்டு கிட்ட போய் அவங்க ஹெல்ப் கேட்கறதுக்குள்ளேயும் இந்த ஜெரஹார்டு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பட்ட பகலில் நடு ரோட்டில் அவ்வளவு பொதுமக்கள் இருக்க இடத்துல வச்சு ஆண்ட்ரியாவை 13 times கத்தியாலேயே குத்தி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறான். பட் அந்த செக்யூரிட்டி கார்டும் அவரால் எவ்வளோ முடியுமோ காப்பாற்ற பார்க்குறாரு. பட் இவன் வெறி பிடிச்ச மாதிரி பண்ணுறதுனால யாருமே இவன் பக்கத்தில் போக முடியல. ஆண்ட்ரியாவை குத்தி கொலை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவன் திரும்ப என்ன பண்ணுறான்,
இவ கத்திய வச்சு இவனே இவனை கழுத்து பகுதியில ரெண்டு மூணு டைம் கத்தியால குத்திட்டு அங்கேயே மயக்கமாயிரான். இவன் கழுத்து பகுதியில ஒரு ரெண்டு மூணு டைம் தான் கத்தியால குத்துனதுனால இவனோட உயிரை போலீஸ் காப்பாத்திடுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ஆண்ட்ரியாவோட உயிரை காப்பாற்ற முடியல. ஆண்ட்ரியா பரிதாபமா அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த கேஸ், இந்த இன்சிடென்ட், இவன் கத்தியால் குத்தின இன்சிடென்ட் எல்லாமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வெளியில் இந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாயிருக்கு. நிறைய பொதுமக்கள் இந்த காட்சியை நேராகவே பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கேஸை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது? ஓகே, ஒரு காதலன் தன்னோட காதலியை குத்தி கொலை பண்ணிட்டான், பப்ளிக்கில் பார்த்துருக்காங்க, இவனுக்கு தண்டனை வாங்கி தர போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க சட்ட திட்டங்கள் இந்த மாதிரி கிரிமினல்ஸை தப்பிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு. இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. இவனோட கேஸ் ட்ரையலுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இந்த நேரத்தில் அவன் ஜெயிலில் கொஞ்ச நாள் இருக்கான். ஃபைனலாக இவனுக்கு சவுத் ஆப்பிரிக்கா நீதிமன்றத்தில் பெயில் கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய கொடூரமான குற்றவாளிக்கு எப்படி பெயில் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுவும் ஜஸ்ட் $800 பெயில் கொடுத்துருக்காங்க. பட் ஜெனரலாக இவ்வளோ கொடூரமான ஒரு குற்றவாளியை வெளியில் விட்டால் சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கெல்லாம் அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிலையும் சரி வேறு வேறு கண்ட்ரியில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக பெயில் தரவே மாட்டாங்க. வெறும் $800 இவனுக்கு பெயில் தர்றாங்க. அதுதான் இந்த நீதிமன்றம் செஞ்ச மிகப்பெரிய தவறு. ஸோ பெயிலில் வந்தோன்னா இவன் என்ன பண்ணுறான், நேராக அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா அப்பா கூட போய் கொஞ்ச நாள் வசிக்க ஆரம்பிக்கிறான். பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவனோட பிஹேவியருக்கு என்ன காரணம், இவ்வளோ ஒரு கொடுமையான பிஹேவியருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிஹேவியருக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனோட சைல்டுஹுட் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. இவனுக்கு 2 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த பையனை அவங்க அப்பா தான் வளர்த்துட்டு வந்திருக்காரு. உடல் ரீதியாக மன ரீதியாக பயங்கர கொடுமைப்படுத்தி வளர்த்திருக்காங்க. ஸோ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் தான் இவன் திரும்பவும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்திருக்கான். பட் இப்போ கூட அவங்க அம்மா அப்பா திரும்பவும் சேர்ந்து வாழ்றாங்க. ஸோ சின்ன வயசில் அவனுக்கு மனதளவில் ஏற்பட்ட பாதிப்பு தான் அவனை இவ்வளோ பெரிய கொடூரமான செயல்களெல்லாம் செய்ய வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மா சொல்கிறாங்க. பட் என்னதான் சைல்டுஹுட் மோசமாக இருந்தால் கூட யாரையுமே யாருமே ஹர்ட் பண்ணுறதுக்குரிய அனுமதி இங்கே கிடையாது. இதை யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ இந்த ஜெரார்ட் தன்னோட அம்மா அப்பா கூட இருந்துட்டு வரும்போது அவனோட ட்ரையலுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இவனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ஆதாரங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நம்ம ஜெயிலேருந்து வரவே முடியாது அப்படின்னு நினச்சதுனால இவன் என்ன பிளான் பண்ணுறான், இப்போ நம்ம பெயிலில் தானே இருக்கோம், இப்போ பேசாமல் நம்ம வெளியூருக்கு தப்பிச்சுட்டு போயிட்டா நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட இந்த பிளானை சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் இவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. சரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா பிரேசிலுக்கு தப்பிச்சு போயிடலாம். அதுக்கு என்ன வேணும், போலியாக ஒரு பாஸ்போர்ட் வேணும். இவனோட ஃபேஸை வச்சு இவனுக்கு வேறு பேர் கொடுத்து அவங்க சொந்த அம்மாவே பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவனோட சொந்த அப்பாவே ஏர்போர்ட்டில் போய் இவனை ட்ராப் பண்ணுறாரு. சவுத் ஆப்பிரிக்கன் அத்தாரிட்டிஸ் இவனை எப்படியோ இவனோட ஃபேக் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் சரியாக நோட் பண்ணாமல் பிரேசிலுக்கு இவனை ஏர்போர்ட்டில் ஏற்றி அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ இவனை ஏற்றி அனுப்பி விட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா திரும்ப இவங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ண இந்த ஜெரார்டோட அம்மா என்ன பண்ணுறாங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதை பற்றி தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபேக்காக ஒரு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி என்னோட பையனை பிரேசிலுக்கு தப்பிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் சவுத் ஆப்பிரிக்கன் அத்தாரிட்டிஸ் இங்க சவுத் ஆப்பிரிக்கன் ஏர்போர்ட்ல செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் ஆல்ரெடி அங்க கிளியரன்ஸ் கிடைச்சு இவன் பிரேசிலுக்கு தப்பிச்சு போயிட்டான். பட் பிரேசில் அத்தாரிட்டிஸுக்கு அங்கே தகவல் கொடுக்குறாங்க. ஃபைனலாக பிரேசில் அத்தாரிட்டிஸ் அவனை ஏற்கனவே இந்த தகவல் வர்றதுக்கு முன்னாடி அதிர்ச்சி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியுது அவன் ஃபேக்கான ஒரு பாஸ்போர்ட்டை கையில் வச்சிருக்கான் அப்படின்ட்டு. சரி இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் அத்தாரிட்டிஸ் பிரேசில்கிட்ட கேட்குறாங்க, அவன் இங்கே ஒரு கொலையை பண்ணிட்டு அங்கே தப்பிச்சு வந்திருக்கான், அவனை திரும்ப எங்கள் கண்ட்ரிக்கு அனுப்பிவிடுங்க, அவனுக்கு இங்கே நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பிரேசில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கண்ட்ரியில் 1000 சட்டத்திட்டங்கள் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எங்கள் பிரேசிலுக்குள்ளே ஒருத்தன் ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட் வச்சு உள்ளே வந்திருக்கான், அதனால் அவனுக்கு 2 வருஷம் நாங்கள் சிறை தண்டனை கொடுப்போம். அந்த 2 வருஷம் சிறை தண்டனையை இந்த ஜெரார்டு பிரேசிலில் அனுபவிக்கட்டும், அதுக்கப்புறம் அவனை நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெரார்டை பிரேசிலில் 2 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஜெரார்டு ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறான்னா, பிரேசிலில் 2 வருஷம் அவனோட சிறை தண்டனையை முடிச்சுட்டு வெளியில் வந்து பிரேசில்லையே அவனோட பேரை மாற்றிட்டு ஃபேக்காக அங்கே ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். இந்த டைத்தில் இவன் 2 வருஷம் இவனோட சிறை தண்டனை முடிஞ்சிருச்சு, இவனை சவுத் ஆப்பிரிக்கா திரும்ப அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அத்தாரிட்டிஸ் கேட்டதுக்கு அவன் எங்கேயோ போயிட்டான் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பிரேசிலில் கையை தூக்கிட்டாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் அத்தாரிட்டிஸுக்கு இவன் உண்மையிலேயே எங்கே இருக்கான்னு தெரியல. இப்படியே ஒரு 4-5 வருஷம் உருண்டோடி போகுது. பட் சவுத் ஆப்பிரிக்கன் அத்தாரிட்டிஸுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் ரொம்ப கிளியராக இருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாள் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க அவங்க அம்மா அப்பா கிட்ட இவன் கான்டாக்ட் பண்ணுவான், அப்போ இவனை
பூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 5-6 வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த நாள் வருது. ஒரு நாள் பிரேசிலிருந்து இந்த ஜெரார்ட் அவங்க அம்மாவுக்கு ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து ரெண்டு பேருமே சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஃபோன் ரெக்கார்டிங் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத விசாரித்து ஃபைனலாக பிரேசிலில் இவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பிரேசில் போலீஸ் உதவியோட சவுத் ஆப்பிரிக்கன் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவனோட வீட்டு கதவை தட்டுறாங்க. உள்ள திறந்து பார்த்த போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு. அவன் பிரேசில் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கான் வேறு ஒரு பேரில், அவங்களுக்கு ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்கு. இவனோட ஹிஸ்ட்ரி பற்றி அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அந்த பிரேசில் பொண்ணுக்கிட்ட நடந்ததை பற்றி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு செகண்ட் தலையே சுத்திருச்சு. இவ்வளோ பெரிய கொலைகாரனுடைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறத அவங்களால நம்ப முடியல. ஃபைனலாக இந்த ஜெரார்டை அரெஸ்ட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கன் போலீஸ் ஆண்ட்ரியாவோட கொலை வழக்கில் ட்ரையலுக்காக திரும்பவும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கூட்டிட்டு வராங்க. ஃபைனலாக சவுத் ஆப்பிரிக்கன் நீதிமன்றத்தில் ஆண்ட்ரியாவை கொலை பண்ண வழக்கில் இந்த ஜெரார்டோட கேஸ் ட்ரையலுக்கு போகுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆண்ட்ரியாவோட அம்மா அப்பா தன்னோட பொண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரனை சட்டத்துக்கு முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்ட்டு பல வருடங்கள் போராடி இருக்காங்க. இந்த போராட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் ஆண்ட்ரியாவோட அம்மா ரொம்ப பரிதாபமாக இறந்து போயிடறாங்க. ஸோ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகும்போது ஆண்ட்ரியாவோட அப்பா கோர்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னோட அருமையான ஒரு பொண்ணை நீ என்கிட்ட வந்து பிரிச்சுட்டு போயிட்டேன். என்னோட பொண்ணோட மரணத்தோட வழியை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவித்து என்னோட மனைவியும் இறந்து போயிட்டாங்க. மொத்தத்தில் ஒரு கொலை பண்ணல, ரெண்டு கொலை பண்ணிருக்க. இன்டைரக்டா என்னோட மனைவியும் நீ கொலை பண்ணிருக்க. உன்னை எப்பவுமே என்னோட வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல அவர் சொல்றாரு. இந்த ஜெரார்டா காப்பாத்துறதுக்காக அவங்க டிஃபென்ஸ் டீம் பல பல கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப அவனுக்கு மனநிலை சரியில்லை, இவன் நீங்க எப்ப கூட கேட்டு பாருங்க என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியவே தெரியல, எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. பட் இவங்க என்ன கதை சொன்னா கூட அதை கேட்கறதுக்கு ஜூரி ரெடியா இல்ல. ஃபைனலா ஆண்ட்ரியாவை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ஜெரார்டுக்கு பரோல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. மேலும் ஃபேக்காக நிறைய டாக்குமெண்ட் ரெடி பண்ணி போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு போனது, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி பிரேசிலுக்கு தப்பிச்சு போனது, இப்படின்னு பல வழக்குகளை அடிஷ்னலாக இன்னொரு 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்க நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் என்ன உறுதியாக சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே பரோல் கிடைக்காது, இவன் கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்கிறாங்க. இந்த கேஸை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நிறைய பெண்கள் இந்த மாதிரி கணவன் மூலமாகவோ இல்லை காதலன் மூலமாகவோ நிறைய கொடுமைகளை சந்தித்து வருவாங்க. ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் கொடுமைப்படுத்துவாங்க. நான் நிறைய கேசஸ் பார்த்துருப்பேன். சில பேர் ஃபிசிக்கலாக அந்த காதலிக்கிற பொண்ணையோ மனைவியோ கொடுமைப்படுத்துவாங்க. அந்த மனைவி பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு பார்த்தா அவங்கள போய் எமோஷனலாக மிரட்டுறது, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், இறந்து போயிடுவேன், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே டைத்தில் ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் காதலனோ கணவரோ யாராவது ஒருத்தங்க உங்களை உடல் ரீதியாக துன்புறுத்துனாங்கன்னா கண்டிப்பாக 100% இல்லை 200% நீங்கள் அவங்க கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, அதே டைத்தில் ஃபிசிக்கலாகவும் வந்து கொடுமைப்படுத்துறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த மாதிரி பர்சனுக்கு உங்கள் மேலே துளி கூட பாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ எல்லா பெண்களும் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உடல் ரீதியாக யாராவது உங்களை கொடுமைப்படுத்தினா 100% அவங்ககிட்டருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களை தற்காத்துக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. உங்களோட சொந்தங்களையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ போலீஸ்கிட்டயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை நீங்களே 100% காப்பாற்றிக்கலாம். இந்த கொடுமையெல்லாம் தாண்டி ஒரு நபர் கூட இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுமையை அனுபவித்து சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்சல்யூட்லி நோ நீட் டு ஸ்டே வித் தம். ஸோ அதுக்குரிய சரியான நடவடிக்கைகள் எடுத்து உதவிகள் எடுத்து அந்த நபர்கிட்டருந்து வெளியில் வர்றதான் புத்திசாலித்தனம். இந்த கேஸில் மட்டுமல்ல, நான் நிறைய கேஸில் படிச்சிருப்பேன். இந்த மாதிரி தொடர் கொலையாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்டு அடுத்தவங்களை இப்படி கொடுமை பண்ணி கொலை பண்ணுறவங்கலாம் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட சைல்டுஹுட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, சின்ன வயசில் எனக்கு இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு ரீசன் தான். சின்ன வயசில் கொடுமை அனுபவிக்கிற எல்லா குழந்தைகளையும் இந்த மாதிரி கொலைகாரனோ தொடர் கொலைகாரனோ ஆகிறதில்ல. எவ்வளோ பேர் நல்ல முயற்சி பண்ணி உயரத்துக்கு போயிருக்காங்க. போர் தொழில் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தோட கொலையாளி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பான், அவங்க மனைவியும் அவங்கள இதை ஏமாத்திருப்பாங்க, அதனால் போய் கொலை பண்ணுவான். பட் இவங்களை அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர் சரத்குமார் அவரும் சின்ன வயசில் கொடுமைப்படுத்தப்பட்டவர் தான். பட் அவர் இப்போ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஸோ சின்ன வயசில் கொடுமைப்படுத்தப்பட்ட இந்த மாதிரி குற்றவாளியாக தான் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே அவங்கவுங்க பண்ணுற குற்றத்துக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக சொல்லப்படுற விஷயம். பட் இந்த கேஸில் இனி இன்னொன்று வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கன் போலீஸ்
ரொம்ப சரியாகவே இதில் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் இனிஷியலாக அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பே, இந்த பொண்ணை கார்லேருந்து தள்ளி விட்டப்பே, கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பே அரெஸ்ட் பண்ணேன், இவன் நிறைய டைம் ரிஸ்டைனிங் ஆர்டரை கூட இவன் போலீஸ் சொன்னதெல்லாம் தாண்டி அவங்கள போய் இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தியிருக்கான், அதுக்கெலாம் சரியான ஆக்ஷன் எடுக்கல. மேபி அப்பயே ப்ராப்பரான ஆக்ஷன் எடுத்திருந்தான் ஆண்ட்ரி அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இந்த இடத்துல ஆண்ட்ரி அவரோட மரணத்துக்குள்ள போலீஸும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த கேஸ் மட்டுமல்ல, நான் நிறைய கேஸ் படிச்சிருக்கேன், சவுத் ஆப்பிரிக்கன் போலீஸ் நிறைய விஷயங்களை கோட்டை விடுற மாதிரி தெரியுது, அவங்களோட சட்டத்திட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி கொலை பண்ண ஒரு நபர் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ஜெயிலுக்குள்ளேருந்து ஒரு ராஜாங்கமே நடத்திட்டு இருந்திருக்காரு. ஏன் ஒரு மல்டி மில்லியன் டாலர் கம்பெனியை ஜெயிலுக்குள்ளேருந்து நடத்திட்டு இருக்காரு, ஜெயிலுக்குள்ளே இருந்தே ஜூம் மூலமாக தன்னோட கிளைண்ட் கிட்ட மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு, இதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? இன்கேஸ் அந்த கேஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்னோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் அந்த கேஸை கொடுத்துருக்கேன், உண்மையிலே பாருங்க, பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆண்ட்ரியாவுக்கு நடந்த கொடுமை பற்றியும் இந்த கொலைகாரனை பற்றியும் உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் இஸ் பை.